சத்தீஸ்கர் செய்தது போல பஞ்சாப் செய்தது போல ஏ மோடி அரசு நீ ஏற்றி அந்த மூன்று சட்டங்களையும் நாங்கள் குப்பை தொட்டியில தூக்கி வீசுகிறோம் தமிழ்நாடு அடிமைத்தனத்துக்கு வழி இல்லை என்பதை ஆதங்கவாதிகள் எங்களை வந்து உக்கரவாதிகள் எங்களை காலிஸ்தானிகள் என்றெல்லாம் சொல்கிறாங்க புதுசா ஒரு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் துக்கடா துக்கடா துக்குடா கேங் என்று சொல்கிறார் துக்கடா துக்கடா கேங் என்றால் நாட்டை பிரிவினைப்படுத்துபவர்களா நாங்கள் சொல்கின்றோம் தே ஆர் நாட் துக்கடா துக்கடா கேங் அவர்கள் நாட்டை பிரிவினைப்படுத்தக்கூடிய செய்தி சக்திகள் அல்ல டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் இந்தியாவை ஒருமைப்படுத்தி சுதந்திர இந்தியாவை நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்குவதற்காக போராடக்கூடிய ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும் தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கிணிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் கடந்த டிசம்பர் மாதம் நான் சொல்வது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உத்தரவாதங்களை எல்லாம் மீறி குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை என்ற ஒன்றை பாஜக அரசு கொண்டு வந்தபோது எதிராக தமிழகத்தில்தான் அனைத்து எதிர்கட்சிகளையும் திரட்டி நம்முடைய தளபதி அவர்களுடைய தலைமையில் வரலாறு காணாத ஒரு பேரணி சென்னையிலே நடைபெற்றது அதே வரிசையில் இந்த வேளாண் சட்டத்தை நிறைவேற்றிய போது அது எப்படி நாடாளுமன்ற வரைமுறைகளுக்கு முரணாக நிறைவேற்றப்பட்டது என்பதை பற்றி எனக்கு முன்னர் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விரிவாக பேசிவிட்டார்கள் அந்த நிலையில் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக அனைத்து கட்சிகளையும் கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி முதல்ல தமிழக மண்ணில நம்முடைய தளபதி அவர்களுடைய தலைமையிலே தான் போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு இந்த அறவழி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு நல்ல செய்தி வருது பாஜகவினர் பலரையும் விலை பேச மொயின் வருகின்றார்கள் அதே போல விவசாயிகளை பிரித்து அவர்களுடைய போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக திக்காயத் என்று ஒரு பெரிய விவசாய தலைவர் இருந்தார் அவருடைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் டெல்லியில் போர்ட் கிளப்ல விவசாயிகளுக்காக ஒரு வாரத்திற்கு மேலாக போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் அவருடைய மகன் ராகேஷ் திக்காயத்தை விலைக்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர் பிடியும் இல்லை தெளிவாக நின்றார் ராகேஷ் திகாயத் அவருடைய பார பிகேயு என்ற விவசாய சங்கம் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லா வகையான சேவைகளையும் செய்தது இன்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆதியத்னா ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலிருந்து பத்து லட்சம் விவசாயிகள் ராகேஷ் திகாயத் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்தில் சேரப்போகின்றோம் என்று அறிவித்திருப்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சுருக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் டெல்லியை நோக்கி விவசாயிகள் பஞ்சாபில் இருந்தும் ஹரியானாவில் இருந்தும் வந்தார்கள் அவர்கள் மீது அந்த கடும் குளிரிலே பத்து டிகிரி ஒன்பது டிகிரி குளிரிலே தண்ணீர் பீச்சப்பட்ட காட்சிகள் எல்லாம் தடியடி நடத்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அப்போது ஒரு உயர் காவல்துறை அதிகாரி கையிலே வைத்துக் கொண்டு பேசுகின்றார் அவர் பார்த்து டெல்லியே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்க டெல்லி டெல்லியிலே போராட்டம் நடத்துவதற்கு எதற்கு வருகிறீர்கள் திரும்பச் செல்லுங்கள் என்று சொன்ன போது ஒரு எழுபது வயது விவசாயி அவருக்கு பதில் சொன்னார் ஆமாம் இருக்கின்றது கொரோனா இருக்கின்றது என்பது உண்மைதான் இந்த கொரோனா காலத்தில் மக்களை அந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் உங்க இந்த இந்த கொரோனாவை பயன்படுத்தி விவசாய விரோத அரசியல் சாசன சட்ட விரோத சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்ற இதுக்கு முதல் நீ பதில் சொல்லியான்னு கேட்டார் அப்படியே டெல்லிக்கு வந்து நீங்க போராடுறதாக இருந்தாலும் கூட நீங்க அந்த போராட்டம் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நூற்றி ஒரு வழிகள் இருக்கின்றது என்று அந்த போலீஸ் அதிகாரி மீண்டும் அந்த விவசாயிகளை பார்த்து கேட்டார்கள் அந்த விவசாயிகள் பதில் சொன்னார்கள் காரணங்கள் ரெண்டே ரெண்டு காரணத்தை மட்டும் சொல்லுங்க ரெண்டே ரெண்டு வழிமுறையை மட்டும் சொல்லுங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகள் அனைத்து கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் இந்த வேளாண் சட்டங்கள் எல்லாம் வெறுமனே வேளாண் துறை மட்டுமல்ல ஒத்துமொத்தமான நாட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய சட்டங்கள் என்பதை விலாவாரியாக பேசினாலும் கூட மன் கி பாத் என்ற பெயரிலே மோடி வானொலியிலே உரையாற்றுகிறார் மனதின் குரல் என்று சொல்கிறார் ஆனால் அவருடைய மனதின் குரல் அல்லது மாஸ்டர் சொல்வாங்க அவர் மக்களுடைய குரலை கேட்கக்கூடியவர்கள் அல்ல கார்பரேட் முதலாளிகளுடைய குரலை மட்டுமே கேட்கக்கூடியவர் குரலுக்கு அடிபணிய போகின்றார் எனக்கு முன்னர் குறிப்பாக நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பு அதற்கு முன்பு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பு அதானி இது போன்ற ஒரு சட்டம் வருவதை பற்றியெல்லாம் முன்கூட்டியே பேசினார்கள் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல வெறும் பேச்சு மட்டுமல்ல மோடி சொல்கிறார் குளிர் சாதன ஏற்படுத்துவதற்குள்ள தடையை நாங்கள் நீக்குவோம் என்று ஃபிக்கி அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த மாநாட்டில் பேசுகிறார் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சட்டங்களை நிறைவேற்றி அந்த தடையை நீக்கி இருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பாகவே அதானி நம்முடைய சொத்து இந்திய மக்களுடைய சொத்து ரயில்வே நிலையங்களில் எடுத்து அங்கு ஒவ்வொன்றும் பதினாலு லட்சம் டன் தானியங்களை சேமிக்கக்கூடிய கிடங்குகளை உருவாக்கிவிட்டார் இதை ஐபிஎன் டுவெண்ட்டி செவன் என்ற ஐபிஎன் டுவெண்ட்டி போர் என்ற பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய நிறுவர் அக்ஷரன் உட்பால் என்பவர் வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தியதற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தாக்கப்பட்டார் என்பது எந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் விடுதலை பெற்றாலும் கூட காலனி ஆதிக்கத்தை ஒழித்து விட்டதாக நாம் சொன்னாலும் கூட புதிய காலனி ஆதிக்கத்தின் கீழே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அதனுடைய எஜமானராக இருக்கக்கூடியவர்கள் அத்தானியும் அம்பானியும் அனில் அகர்வாலும் இது போன்ற தான் இருக்கிறார்களே தவிர மக்கள் அல்ல இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இந்த போராட்டக்காரர்களுடைய தலைவர்கள் அதாவது வேளாண் விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஜகமோகன் சிங் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் எங்களை ஆதங்கவாதிகள் எங்களை வந்து உக்கரவாதிகள் எங்களை காலிஸ்தானிகள் என்றெல்லாம் சொல்கிறாங்க இப்ப புதுசா ஒரு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் துக்கடா துக்கடா கேங் என்று சொல்கிறார் துக்கடா துக்கடா கேங் என்றால் நாட்டை பிரிவினைப்படுத்துபவர்களாம் நாங்கள் சொல்கின்றோம் தே ஆர் நாட் டுக்கடா டுக்கடா கேங் அவர்கள் நாட்டை பிரிவினைப்படுத்தக்கூடிய சக்திகள் அல்ல டெல்லியிலே போராடக்கூடிய விவசாயிகள் இந்தியாவை ஒருமைப்படுத்தி சுதந்திர இந்தியாவை நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்குவதற்காக போராட போராளிகளாக தான் இருக்கின்றார்கள் மூன்று மாநில அரசுகள் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மூன்று அரசுகள் இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த சட்டத்தை டெல்லி சட்டசபையில் கிழித்து போட்டு அருமை தமிழக மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இந்த சட்டம் தமிழகத்துக்கு தொடர்பில்லாத சட்டம் இங்க தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கின்றோம் நான் சொல்கின்றேன் இந்த மூன்று சட்டங்களும் ட்ரிபிள் மர்டராக இருக்கின்றது மூன்று கொலைகளாக இருக்கின்றது ஒரு பக்கம் விவசாய துறையை அளிக்கின்றது இன்னொரு பக்கம் இன்று காலையிலிருந்து பேசியவர்கள் சுட்டிக்காட்டாத ஒரு உண்மை விவசாயம் வேளாண்மை என்பது மாநில பட்டியலில் பறித்து இந்த சட்டம் ஏற்றப்பட்டு அது இரண்டாவது படுகொலையாக இருக்கின்றது மூன்றாவது படுகொலை எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் சொன்னது போல பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பொது விநியோக திட்டத்தை ரேஷன் கடைகளை போன்றவற்றை எல்லாம் அதற்கு கொள்முதல் செய்யக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போன்றவற்றை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மூன்று படுகொலைகளையும் செய்தவர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது அவங்க வெளிமுகத்தில் வந்தாலும் சரி பிடிமாக வந்தாலும் சரி சி வந்தாலும் சரி டி டிமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மரண அடியை தேர்தலிலே அளிப்போம் தளபதி ஸ்டாலின் தலைமையில் நல்ல ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்புடன் ஆட்சி அமைப்போம் அந்த சட்டமன்றம் ராஜஸ்தான் செய்தது போல மத்திய சத்தீஸ்கர் செய்தது போல பஞ்சாப் செய்தது போல ஏ மோடி அரசு நீ ஏற்றிய மூன்று சட்டங்களையும் நாங்கள் தூக்கி வீசுகிறோம் தமிழ்நாடு அடிமைத்தனத்துக்கு வழி இல்லை என்பதை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி